பொண்ணுக்கும் புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு துணிமணி எடுத்து நகை செஞ்சு போடணும். கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் ஒரு 7-8 லட்சம் ஆகும் போல இருக்கு. எம்மாடியோ, கேக்கும் போதே கண்ணெல்லாம் கட்டுது. அவ்வளவு காசுக்கு எங்க போவீங்க? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீட்டு போட்ட பணத்தை வச்சுதான் சமாளிக்கணும். சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த சீட்டு தானம்மா? 1 லட்சமோ 1.5 லட்சமோ தானே? அது இல்லம்மா, தங்கராஸ் அண்ணன் கிட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன். 4 லட்சம் சீட்டா? அது எப்பமா கட்டின? நீ என்கிட்ட கூட அதை பத்தி சொல்லவே இல்ல. நான் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவடி, கல்யாணத்துல தொடங்கி ஒன்னு மாத்தி ஒன்னு விசேஷம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பணம் வேணாமா? நீ படிக்கிற பொண்ணு மயில, இத பத்திலாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா நீ படிப்பை விட்டுட்டு பணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் என் கவலையும் பயமும் என்னோட போட்டோன்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு நான் நம்பி இருக்கிறது தங்கராசன கிட்ட போட்டிருக்கிற சீட்டு தான். அந்த சீட்டுக்கு இன்னும் 3 ஏலம் தான் இருக்கு. யார் இந்த ஏலம் எடுக்கலையோ அவங்கள போய் பார்த்து பேசணும். இந்த மாசம் நான் 7 எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இருக்காது. மிச்சம் இருக்கிற பணத்துக்கு கடனை உடனே வாங்கி ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குலசாமியை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏற்காட்டு மலையில இன்னைக்கு நீயும் ஒரு முக்கியமான புள்ளி மாப்பிள. அந்த லெவல்ல இருக்கிறப்போ அதுக்கு சமமான அந்தஸ்துல பொண்ணு எடுக்கணும், இல்லனா இதை விட பெரிய இடமா பிடிச்சிருக்கணும். ஆனா நீ என்னடானா, ஒரு விளங்காத குடும்பத்துல பொண்ணை பார்த்து வச்சிருக்க. இந்த மாதிரி தருத்திரியும் முடிச்ச குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா மாப்பிள? என் சூழ்நிலை அப்படி மச்சா. நாம பாக்காத சூழ்நிலையா மாப்பிள? எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கமே. மச்சா என்ன பேசுற? பணத்தால முடிகிற பிரச்சனையா இருந்தா இத நானே கையாண்டிருப்பேன்ல. இது கை மீறி போயிருச்சு. என் மவனும் அந்த பொண்ணை விரும்பி தொலைச்சிட்டான். இளம் ரத்தம் இல்ல, அப்படித்தான் இருப்பான். அவன் மனசு அலபாயத்தான் செய்யும். இப்ப பழகாம தோலெல்லாம் சுருங்கி போய் ரத்தம் சுண்டி போன பிறகு பழக முடியும்? அதெல்லாம் அந்தந்த வயசுல நடக்கிறது தானே மாப்பிள. நீ சொல்றதும் சரியா. இந்த பிரச்சனையை நான் மட்டும் தனியா கையாண்டிருந்தா இது வேற மாதிரி கொண்டுட்டு போயிருக்கோம். சென்னையில இருந்து நமக்கு மேல இருக்கிறவங்க அவங்க தானே. அவங்க ஊரிய கூட்டி வச்சு நெருக்கடி கொடுக்கும் போது எப்படி என்னால மறுக்க முடியும்? என் கௌரவத்தை நானும் காப்பாத்திக்கணும் இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம சம்மதிச்சேன். அது மட்டும் இல்ல மச்சா, நம்ம பயவேறு இதுல கெட்டு போச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு யார் ஊருக்குள்ள பொண்ணு கொடுப்பாங்க? அதையும் நான் நினைச்சு பார்த்தேன். சரி, பிரச்சனையே வேணான்னுதான் இந்த பொண்ணைய முடிச்சிடலான்னு ஒத்துக்கிட்டு தொலைச்சேன். அவசரப்பட்டுட்டிய மாப்பிள. உனக்கும் எனக்கும் இருக்கிறது வெறும் தொழில் பழக்கம் மட்டும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு கூட கூட நிக்கிற அளவுக்கு சொந்தமாவும் பழகி இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுமே உனக்கு ஏன் நினைப்பு வராம போச்சு மாப்பிள? சூழ்நிலையில யாருகிட்ட பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்கல. அது மட்டுமா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி வேற, பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு, பேரு கெட்டு போச்சு, யார இனிமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு வேகப்பட்டு புலம்பல மச்சான். உன் மகனுக்கு பொண்ணு கேட்டு நீ எதுக்கு மாப்பிள இன்னொருத்த வீட்டுல போய் நிக்கணும்? உன் மகனுக்கு ஏன் பொண்ண கட்டி வைக்கிற? உனக்கு சம்மதம் தானே? எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. என்கிட்ட ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் என் தொழிலையும் இந்த வேலைக்காரங்களையும் கட்டி மேய்ச்சாலே போதும். அத உன் மகன் சிறப்பா செய்வான்ல. அன்னைக்கு எஸ்டேட்ல கூலி பிரச்சனை வந்தப்போ என்ன நடந்துச்சு நீ பார்த்த இல்ல? நம்ம அசோசியேஷன்ல கூட கலெக்டருக்கு லெட்டர் போட்டதோட கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா உன் புள்ள தானே, 4 பேரை இழுத்து வச்சு மிரட்டி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சான். நம்மளால முடியாததை கூட அவன் சாதிச்சு காட்டிட்டான்ல.
உன் புள்ளதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மச்சான். ஆனா நிலைமை இப்ப கைமீறி போயிருச்சு. நேத்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பூ வச்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறதே எங்க சின்ன முதலாளிதான். அவர் பேச்ச நம்பிருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும் மச்சான். ஏற்கனவே முதலாளி வீட்டுல வாக்கப்பட்டு என் மூத்த பொண்ணு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அத அவ வாழ்க்கையை பாதிச்சிடும் மச்சான். நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மாப்ள. நீ பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பி, பத்திரிக்கை அடி, ஊருக்கெல்லாம் கொடு, மண்டபத்துல கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு கூட போ. தாலி கட்ட போற நேரத்துல கூட இந்த கல்யாணம் நிக்கும். ஆனா அதுக்கு நீ காரணமா இருக்க மாட்டேன். அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் மேல எந்த பழியும் விழாம இத நான் செஞ்சு முடிக்கிறேன். உனக்கு சம்மதமாங்கறத மட்டும் சொல்லு. சரின்னு சொல்லு மாப்ள. சரி மச்சான், உன்னை நம்பித்தான் இதுக்கு ஒத்துக்கிற. அது போதும் எனக்கு, மத்ததெல்லாம் என்கிட்ட விட்டுரு. மாப்ள சீக்கிரமே நம்ம சம்பந்தி ஆக போறோம். அதிரசலாம் குப்பைக்கு தான் போகணும். மது ஜீவா வேணும். ஜீவா இவங்க சுத்தமாவே செஞ்சிருக்க மாட்டாங்க. இத சாப்பிட்டீனா உன் உடம்பு கெட்டு போயிடும். கையெடு. ஜீவா என்ன ஜீவா இத சொல்ல சொல்ல நீ சாப்பிட்டுகிட்டே இருக்க. இங்க பாரு, இப்ப நீ என்ன சொன்னாலும் என் காதல விழாத மது. ஏன்னா அதிரசத்தோட டேஸ்ட்ல நான் என்னையே மறந்துட்டேன். ஏய் மது, வேணா நீயும் சாப்பிட்டு பாரு. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா செய்யறத விட ஒரு படி மேலேயே இருக்கு. ரொம்ப நன்றி சார். பார்மையில ஒரு பலகாரத்தோட டேஸ்ட்ங்கறது நாம யூஸ் பண்ற பொருட்கள்லயோ பக்குவத்திலயோ இல்ல மயில. சாப்பிடுறவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக மனசு நிறைய அன்போட அக்கறையோட செஞ்சா அதோட டேஸ்டே வேற. இத செஞ்சவங்களும் உண்மையான அன்போட தான் செஞ்சிருக்காங்க, இல்லனா இந்த அளவுக்கு டேஸ்ட் வரவே வராது. ரொம்ப நன்றி சார், அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்றேன். இந்த அதிரசம் இவ்வளவு டேஸ்டா இருக்கிறத பார்த்தா இத நீதான் செஞ்சிருப்பியோன்னு எனக்கு தோணுது மயில. நான் வரேன் சார். விழுந்துட்டாங்க. அம்மா அம்மா
நீ வெறும் கையோட வந்தது உன் தலையெழுத்து. அதே மாதிரி என்னையும் வெறும் கையோட நிக்க வைக்க பாக்காத. அக்கா, எப்ப என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல பேச வேண்டிய விஷயமா இது? பசிக்கிற நேரத்தில் தாண்டி அழணும். இப்ப நான் பேசாம போயிட்டா எல்லாரும் சேர்ந்து என் மூஞ்சில கறிய பூசிடுவீங்க. அக்கா மட்டும் பணக்கார வீட்டுல சந்தோஷமா இருப்பா, நான் மட்டும் நடு தெருவில் நிக்கணுமா? எனக்கு நானே குழி வெட்டிக்க என்னால முடியாதுமா? இவங்க ஊ அக்காக்கா, உன்னையும் என்னையும் அம்மா மாதிரி வளர்த்தவங்கக்கா. இவங்க கிட்ட போய் போட்டு போடுறேன், உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏய், அப்படியே வச்சுக்கோடி. உன்ன மாதிரி நான் மத்தவங்கள பத்தி யோசிக்கிற தியாகி கிடையாது. எனக்கு அந்த பட்டமும் வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கை தாண்டி முக்கியம். அதுல ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நிலத்த வச்சுதான் பணத்தை ஏற்பாடு பண்ண போறீங்கன்னா நான் சொல்றது பண்ணுங்க. என் பங்கு விட்டுட்டு உங்க ரெண்டு பேரோட பங்க நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க. நீங்க விப்பீங்களோ வெப்பீங்களோ அது உங்க இஷ்டம். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். என் பங்க எனக்கு கொடுத்துருங்க. மலரும் மயிலும் அந்த நிலத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க, அவங்க பங்கு கேட்கறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. நீ அதுக்காக என்னடி செஞ்ச? ஒரு நாளாவது சேத்துல காண வச்சிருப்பியா? இல்ல ஒருவேளை தண்ணி பாய்ச்சிருப்பியா? எதுவுமே செய்யாத நீ என்ன உரிமையிலடி பங்கு கேக்குற? உன் பொண்ணுங்கிற உரிமையிலதான். நீ என் பொண்ணாவே இருந்தாலும் இது நான் சம்பாதிச்சது, இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவதான் ஏதோ புரியாம பேசுறானா? நீயும் ஏமா சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லடி, இவ பேசுறத கேக்கும் போது மனசே ஆறலடி. இவளுக்குலாம் இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். நீ சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாதுமா? எல்லாரும் ஏ வழிக்கு வாங்க, இல்லனா நான் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்புவேன். நம்ம ஜீவா சேஃபா தான் இருப்பான் பவானி. நம்ம புள்ளைய நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. எப்படிங்க பயப்படாம இருக்கிறது?
அந்த படபாவை குருமூர்த்தியும் இப்ப ஏற்காட்டுல தினங்க சுத்திக்கிட்டு இருக்கான். ஏற்காடு சென்னை மாதிரி பெரிய ஊரெல்லாம் இல்ல. அவன் என் புள்ளைய ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். என் கனவுல வந்த மாதிரி நிஜத்திலயும் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. பவானி, நீ தேவையில்லாம ஒண்ணு மனச போட்டு குழப்பிக்காத. நான் துரசாமி சார் கிட்ட பேசிட்டேன். குருமூர்த்தியால நம்ம ஜீவாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு அவரே சொல்லிட்டாருமா. அவர் தான் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அவரால் என்ன செய்ய முடியும்? டிரான்ஸ்பர்ல தானே போயிருக்காரு. அவர் என்ன வேலையை விட்டா போயிட்டாரு? அவருக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. அதுவும் இல்லாம கமிஷனர் கிட்ட அவர் ஜீவா விஷயமா பேசியிருக்காரு. புது ஏசியும் அவங்கிட்ட பேசியிருக்காருமா. அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான். நாளைக்கு அவன் சென்னையில டியூட்டியில ஜாயின் பண்ணணும். நீ ஜீவாவை நினைச்சு கவலைப்படாம நீ நிம்மதியா தூங்குமா. இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நிம்மதியா தூங்க முடியும்? போலீஸ் குருமூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது தப்பு நடந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, நினைச்சாலும் எனக்கு பகிர்ந்து இருக்குங்க. எங்க ஜீவா இனிமே அங்க இருக்க வேண்டாம். அவனை நாளைக்கு கிளம்பி இங்க வர சொல்லிடுங்க. என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி இருந்தாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல பவானி, ஜீவா இங்க வர்றதா ஆபத்து. இன்னும் கொஞ்ச நாள் அவன் அங்கேயே இருக்கட்டும். இங்க பாரு, ஓ அவசரத்துக்காக அவன் இங்க வந்தான்னு வச்சுக்க, அவன் லைஃப் ரிஸ்க் ஆயிடும். இல்லங்க, இது ஒண்ணும் அவசரம் இல்ல, பாசம். ஒரு அம்மாவோட பரிதவிப்பு. பணம் பண்ணணும் ஓடுற உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ணலங்கறதால எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல பவானி. அவன் மேல இருக்கிற அக்கறையாலதான் நான் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். இதையும் மீறி நீ பயந்தா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு பவானி. சரி, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஜீவாவுக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க. அவன் குரலை கேட்டு அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். பவானி, இப்ப மணி என்ன தெரியுமா? 2 மணி. போன் பண்ற நேரமா இது? உன்னோட பயத்தினால ஜீவா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடாதமா. இங்க பாரு, நீ கண்ட கனவுதான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணது. ஜீவாவை பத்தின பயத்திலே படுத்திருப்ப, அதான் அந்த மாதிரி கனவு வந்திருக்கு. தயவு செஞ்சு அதை மறந்துட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு வழிய பாரு. காலையில நம்ம ஜீவாட்ட பேசிக்கலாம். வேணாங்க, போன்ல பேசினா கூட எனக்கு திருப்தியா இருக்காது. எனக்கு என் புள்ளைய இப்பவே நேர்ல பாக்கணும் போல இருக்கு. நம்ம நாளைக்கு ஏற்காடு போலாங்க. பவானி, இது தேவையில்லாத வேலை. கார்த்தி, வீட்டுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நானும் ஊருக்கு போயிட்டு வரோம். சரி, சரியா? சரி, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. டைம் ஆகுது, வாங்க போலாம். சரி வா. அப்பா, ஒரு நிமிஷம் பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. சொல்லு. காயத்ரியையும் உங்க கூட ஏற்காடுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. எதுக்கு அங்க வந்து எடுபடி வேலை செய்யறதுக்கா? அதுக்கு தான் ஊர்ல ஆள் இருக்கேன். இல்லப்பா, அவ சொந்த ஊருக்கு தானே போறீங்க. அவளும் இருந்தா கொஞ்சம் உதவியா தானே இருக்கும். நீ இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா கார்த்தி? வீட்டுக்காரியா இருக்கலாம்.
மறக்கலப்பா. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இவ்வளவு நாள் காயத்ரி பெத்தவங்களை கூட போய் பார்க்காம இங்கே இருக்கா. இதுக்கு மேலயும் அப்படியே இருந்துட வேண்டியதானே. திடீர்னு என்ன பெத்தவங்க மேல பாசம் பொங்கிக்கிட்டு வருது? இல்ல, காயத்ரி அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்து 3 வருஷம் ஆச்சுப்பா. ஆனா அம்மா ஜீவாவை பிரிஞ்சு 3 வாரம் தானே பாக்குது. அதுக்குள்ளேயே அம்மா அவனை பாக்கணும் துடிக்கிறப்போ காயத்ரியும் பெத்தவங்களை பாக்கணும் துடிக்க மாட்டாளாப்பா. காயத்ரிக்கு அந்த வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கதானப்பா செய்யும். நீ இந்த மாதிரி என்கிட்ட ஆர்கியூ பண்ற ஆள் இல்லையே. ஓ, உன் பொண்டாட்டி கீ கொடுத்து அனுப்பிச்சாலா? இவ சொல்லி கொடுத்தத வச்சு என்னையவே கார்னர் பண்ண பாக்குறியா? நாதஸ்வரத்துக்கு சேலம் குப்புசாமி வாத்தியார புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த பந்தல் ஷாமியானா இது எல்லாமே லோக்கல்ல ஏற்காட்டிலே சொல்லியாச்சு சரிங்களா. அப்புறம் இந்த சாப்பாடு மட்டும் நாமளே ஆள் வச்சு சமைக்கலாமா இல்ல ஹோட்டல்ல புக் பண்ணிடலாமா? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கேத்த மாதிரி பண்ணிடலாம் சரிங்களா. முதலாளி என்ன இவ்வளவு செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? நீங்க எதுக்கு முதலாளி சிரம படுறீங்க? மாமா, இது நான் பார்த்து முடிவு பண்ண கல்யாணம். நான் முன்ன நின்று செஞ்சாதான மரியாதையா இருக்கும். அதுவும் சரிதான் முதலாளி, நீங்க மட்டும் தலையிடாம போயிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அது பாருங்க, நான் அதிகம் படிக்காதவன். அதான் இந்த கோபி பையன் இப்படி செஞ்சு விட்டானேன்னு பயங்கர கோபம் வந்துச்சு. ஆனா நீங்க தான் மக்களை எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சீங்க. மாமா, உனக்கு யார் மனைவியா வரணுங்கிறத நீயே பாத்துக்குவியாங்கிறது ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் தானே உங்களுக்கு? பாருங்க, குழந்தைங்க நம்ம வழியா வந்தவங்க தானே தவிர நமக்கு அடிமை இல்ல மாமா. அவங்க பாருங்க, அவங்க விரும்புற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தானே நமக்கு சந்தோஷம். அதை விட என்ன மாமா நீங்க கோபிக்கு செஞ்சிட முடியும்? உண்மையை சொல்ல போனோம்னா நீங்க எனக்கு முதலாளி மட்டும் இல்லைங்க, இனிமே நீங்க தான் என் குருவோ. நான் எதை செய்யறதா இருந்தாலும் நான் உங்களை கேட்காம இனி எதையும் செய்ய மாட்டேங்க முதலாளி. மாமா, இன்ச இது என் ஊர், இங்க நான் தான் ராஜா. நீ ராஜாவாரு மந்திரியாரு, வெட்டி கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு தேவை அந்த ஜீவா. அவனை எங்கிட்ட அனுப்பிச்சிரு, அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கு. உனக்கு இன்னும் விலங்குல இல்ல. இப்ப நீ நிக்கிறத என் எல்லைக்குள்ளதான். என்ன மீறி எங்க சின்ன முதலாளிய உன்னால டச்சு கூட பண்ண முடியாது. பாரு,
ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கைய வச்சு அங்கிருந்து தலைமறைவா இங்க வந்து மறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளிய காப்பாத்துற நீ சென்னையில இருந்து ரூட்டை போட்டு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்த எனக்கு அவனை தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? சொடக்க போற நேரத்துல தூக்கிட்டு போயிடுவேன் தெரியுமா? நிறைய மொள்ள மாறித்தனம் எல்லாம் பண்ணித்தான் இன்னைக்கு இப்படி பெரிய மனுஷன் ஆயிருக்கிற. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களோ, இந்த லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவனுக்கு வீட்டு வாடகையில இருந்து நைட் அவன் போடுறான சுத்தமான சரக்கு, அது வரைக்கும் செலவு பண்றது ஆறுன்னு நினைச்ச. நாளைக்கே அவனுக்கு நான் ஒரு போன் போட்டு சொன்னா போதும், அவனோட ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைஞ்சு நீங்க அராஜகம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு ஓமேலிய கேஸ புக் பண்ணி மறுநாளே உன்னைய மலையை விட்டு கீழே இறக்கி வைக்க என்னால முடியும். ஆனானப்பட்ட ஏசியோட பேச்சையே மதிக்காம தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். எனக்குதான் ஒரு போன் போட்டா என்ன ஆகும் நினைக்கிற? இந்த மலையை விட்டு இல்ல, உன்னை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் நீ சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். பயமுறுத்துறியா? அப்படியா தோணுது? ஏடா பயமுறுத்துறானாமா? என்னங்க பாவல் பையன் இப்படி இருக்கானே? நல்ல வேளை இவன் இருக்கும் போது முதலாளி வெளியில வரல. இப்ப மட்டும் இப்படியா போயிருவான் நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா நம்ம மாப்பிளைய தேடி மறுபடியும் வருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. முதலாளி எங்கேயாவது வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்ல? அனுப்பிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு வந்துருவோமா? போக்கத்தவர் நம்ம மது கழுத்துல அவரை தாலியை கட்ட வச்சு நம்ம மாப்பிளைய அவரை அனுப்ப என்ன வழின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அது நடக்கலன்னு வையே, வரவ அவர் உசுரோட போறதும் ஒண்ணுதான், பொண்ணமா போவதும் ஒண்ணுதான். இத பாரு. முதலாளி வாங்க மாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? ஓகே நீங்க போங்க, நான் லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். முதலாளி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினதுல இருந்து பூ கொடுத்து உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடத்தி கொடுத்துருக்கீங்களே. அந்த நன்றி கடனையே எப்படி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. மேல மேல ஏதாவது செஞ்சு எங்களை இன்னும் கடங்காரங்களாக்காதீங்க தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. ஒருவேளை நான் அப்படி நினைச்சாலும் நீங்க என்ன அண்ணியமா தான் பாக்குறீங்கல்ல? ஐயோ, அதனாலதான் நீங்க என்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி, எல்லா விசேஷத்திலயும் நீங்க முன்ன நின்னு செய்யுங்க, அது போதும் எங்களுக்கு. இப்படி செலவு பண்றது மட்டும் வேணாமே. நீங்க நல்ல நோக்கத்தோட தான் செய்றீங்க, ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. மா, முதல்ல இந்த ஊர் என்ன சொல்லும், இந்த மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலையை முதல்ல விடுங்க. நாம ஒண்ணும் அடுத்தவங்களுக்காக வாழல, நமக்காக தான் நம்ம வாழறோம். அன்னைக்கு கோபி வெளியே வர வரைக்கும் எல்லாருமே மலர தப்பாதானே பேசினாங்க. கோபி வந்த உடனே அப்படியே பேச்சு மாத்திட்டாங்க. இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்சுக்காக எல்லாம் நாம பயந்துட்டு இருந்தோம்னு வைங்க, நாம வாழவே முடியாது.
மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாம நடந்துக்கிறது மட்டும்தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காம தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்கம்மா பிளீஸ். மயில, நீயாவது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க அம்மாவோட முடிவுதான் சார் எங்க முடிவும். தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க, எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. என்ன மன்னிச்சுங்க சார், உங்க வேலைக்கு போக வைக்க எனக்கு வர வழி தெரியல. மனுஷி அடி, நீ எல்லாம் ஜீவா சார்கிட்ட போய் அப்படி பேசுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நில்லடி, மலரக்கா கல்யாணம் நடக்க போறதே அவரால தாண்டி. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவரை நோகடிக்கிறது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த மனுஷ மனசுல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லடி. ஆம்பளை துணை இல்லாத குடும்பத்துல தன்னால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் அவர் செய்யறாரு. அது எனக்கும் தெரியும். தெரியும்னா அப்புறம் என்ன? எது வேணாம், அசிங்கமா ஏதாவது கேட்ட போறேன்டி. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சும் ஏண்டி அவர்கிட்ட இப்படி பேசின? பாவண்டி அந்த மனுஷன், நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் முகம் அப்படியே சுருங்கி போயிருச்சு. உன் குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறத தவிர வேற என்னடி தப்பு செஞ்சாரு அவரு? அவரை ஏன் இப்படி பாடா படுத்துற? அப்பதானே அவருக்கு என் மேல வெறுப்பு வரும். என் மேல அவர் வச்சிருக்க காதலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்லியும் கேட்காம அவரு ஏன் நினைப்போடையே சுத்திட்டு இருக்காருடி? அந்த நினைப்ப மொத்தமா அழிக்கணும்னு தான் நான் அப்படி பேசினி. அது மட்டும் இல்ல, அம்மா என்ன சொன்னாலும் அவருக்கு மேல மேல ஏதாவது செய்யணும்னு தான் தோணுது. அது எங்களுக்கும் சங்கடம், ஏத்துக்கலன்னா அவருக்கும் சங்கடம். ஒரே அடியா அதை நிறுத்தணும் தான் நான் அந்த மாதிரி பேசினேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் என் மனசு கேக்கலடி. ஒரு நல்ல மனுஷனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணுமா? அவரு கஷ்டத்தை மட்டும் பேசுறையே, எனக்கு மட்டும் வலிக்காதா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இந்த வழிய தாங்கிதான் ஆகணும். கசப்பா இருக்குன்றதுனால மருந்து சாப்பிடாம இருக்க முடியாத. என்னங்க இங்கே நிறுத்திட்டீங்க? நாம ஏன் அந்த பக்கம் போகணும்? முதலாளி, நம்ம வீடு அங்கதான் இருக்கு. 3 வருஷமாகியும் இன்னும் மறக்கல. பிறந்த வீட்டுக்கு எப்படிங்க ஒரு பொண்ணால மறக்க முடியும்? இறங்கு. உன்னதான் சொல்றேன் காயத்ரி, இறங்கு. முதலாளி, ஏங்க எதுக்கு அவளை இங்கே இறங்க சொல்றீங்க? நீ பேசாம இரு பவானி. உன் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இறங்கு. வீடு பக்கம்தானே, நடந்து போ. முதலாளி, நீங்களும் நம்ம வீட்டுக்கு? எது, நம்ம வீடா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு காயத்ரி, என் அந்தஸ்துக்கு சமமான உங்க வீட்டுக்கு தான் நான் போவேன். நல்லா இருக்கிறண்டா, எங்கன்னு அழுவுற? நீ வரன்னு போன் பண்ணதுல இருந்து நானும் தடம் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்னடா வந்து நின்ன உடனே இப்படி அழுதுட்டு நிக்கிற? பரவ, நான் அழுதுருவேன் பாத்துட்டேன். உங்களை எல்லாம் வந்து பார்க்க முடியாத இடத்துலதான்ப்பா நான் உங்களை வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னமா இப்படி ஏதா இருந்துற போது? சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கொடுத்துட மாட்டோம். என் கண்ணு, வீட்டு வாசல்ல வந்து இறக்கி விடுறதுக்கு கூட உன் மாமனாருக்கு மனசு இல்ல. இறகிட்ட கண்டு விடு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு
திருப்பி கொடுத்துரும். புள்ளிய எங்கேயே நிக்க வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காம உள்ளார கூட்டியா. சரிங்க. அம்மா என்னமா, நீ உன் வீட்டுக்கு மூத்த மருமக பொண்ணு, அம்மா வீட்டுக்கு வந்திருக்க, மரியாதைக்காவது இறங்கி வந்து பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போகணும்னு தோண வேணாமா? சரி, உன் மாமனார் தான் கோபமா இருக்காரு, உன் வீட்டுக்காராவது உன் கூட தங்க வேணாமா? மாமனார் வீட்டுல தங்குறதுக்கு கூட அப்பா பர்மிஷன் வேணும்னா நீ எப்படிமா அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்ப? அவரால என்ன பண்ண முடியுமா? அப்பா என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பான்னு சொல்ற மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பா சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டி இருந்தா அவருக்கும் கஷ்டம் இருந்திருக்காதே. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இடத்துல நீயும் நல்லா இருந்திருப்ப. காக்கா அது ஒசரத்துக்கு தான் பறக்கணும், கழுகு மாதிரி பறக்கணும்னா இப்படிதான் கஷ்டப்படணும். அம்மா எதுக்கு இப்படி புலம்புற? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன நல்லா இருந்து என்ன பண்றது? பணமும் பஞ்சமத்தையுமா சந்தோஷம்? காலகாலத்துல ஒரு குழந்தை குட்டி இருந்தா தானே குடும்பம் நடத்துறதுக்கு லட்சணம். அப்பதானே உன் மாமனார் மனசும் மாறும். நான் நினைக்கிறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் குழந்தை பெத்துக்க மாட்டேமா. அந்த மனுஷனுக்கு தான் புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சு. நீயும் ஏன் காயத்ரி இப்படி இருக்க? இவளையாவது நம்ம தகுதிக்கு ஏத்த இடத்துல கட்டி கொடுப்போம். இவளாவது நல்லா இருக்கட்டும்னு நான் சாமியை வேண்டிட்டு இருக்கேன். இவளையும் கொண்டு போய் அங்கேயே தள்ள பாக்கியே, இது நியாயமா? அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? இங்க வாங்கப்பா. மது என்னம்மா? அம்மாவை பாருங்கப்பா, தேவையில்லாததெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. என்ன தகுதி கேத்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்த உன் அக்கா இன்னும் நல்லா இருந்திருப்பான்னு சொன்னாளா? அதேதான்ப்பா. அதே மாதிரி ஆறாவது ஒரு வாத்தியாருக்கு இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ் கிளார்க்குக்கோ உன்னையும் கட்டி கொடுத்த உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பாள. ஏறக்குறைய அப்படிதான்ப்பா சொன்னாங்க. பணம்னா பயப்படுறவங்க கூட தானே இத்தனை காலமா நான் கொடுத்துட்டு நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது இவ்வளவு பத்தி. இவ கடைக்கிற அவரு, நீ வாமா பாக்கனு. கை கால் முகலா நல்லா கழுவிக்கோங்க. சரிம்மா. நான் தாமா உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சட்டையை முழுசா நினைச்சிட்டீங்கன்னா திரும்ப அந்த இறுதியை தான் போடணும். உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எங்க அப்பா சட்டையெல்லாம் இங்க இல்ல சார்.